குடும்ப தலைவி குரூப் எக்ஸாமுக்கு எவ்வாறு படிப்பது ஐயா? நிச்சயமா நான் சொல்றேன் கேளுங்க, குடும்ப தலைவியா இருக்கிறவங்க முதல்ல நொந்து கொள்ளக்கூடாது, சரியா? ஐயோ என் புருஷன் இப்படி இருக்கானே, ஐயோ என் மாமியார் இப்படி இருக்காரு, ஐயோ என் பிள்ளை இருக்கான்னு குடும்ப தலைவிகள் நொந்துக்கொள்ளாதீங்க. சூழ்நிலை இல்லை, சந்தர்ப்பம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நம்ம தலையெழுத்து இதுதான், இதுல எப்படி முன்னே, ஏன்னா எல்லாரோட சேர்ந்துதான் நம்ம முன்னேறணும், நம்ம மட்டும் தனியா முன்னேற முடியாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? நம்ம வந்து காரியக்காரங்களா இருக்கணுமே தவிர சண்டை போடுறவங்களா இருக்கக்கூடாது. எப்படி பேசினா நம்ம மாமாவை, நம்ம மாமியார, நம்ம பிள்ளைங்களை ஏமாற்ற முடியும்னு மட்டும் பாருங்க, புத்தகத்தை தூக்க வெளியே பாருங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே குடும்ப பெண்மணிகளுக்கு வந்து புஸ்தகத்தை எடுத்தாலே அது ஏதோ மிகப்பெரிய குற்றம் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? பொறுப்பு இல்லாமல் இருக்கா பாரு அப்படின்னு புஸ்தகத்தை தூக்குறவங்களை சொல்றாங்கன்னா அது நிச்சயமா ஹவுஸ் ஒய்ஃபை தான் சொல்லுவாங்க. அதுக்கு மத்தியில் நீங்கள் எடுத்து பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்த செல்போன் வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். துணி துவைக்கும் போதும் கிச்சனில் இருக்கும்போதும் எப்படியாவது அந்த போட்டு கேட்டு வாங்க. இப்போல்லாம் அப்படி தான் வந்துட்டு இருக்காங்க. இங்கே அப்படி சக்ஸஸ் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 50% மேலே இருக்காங்க. அப்படியே நான் இருக்கக்கூடாது? நீ ரெண்டு பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னா மூணு பிள்ளைய வச்சு ஒருத்தி பாஸ் ஆகிறா. உன் மாமியார் வந்து கொடுமையாக இருக்கான்னா கொடுமையோ கொடுமையாக இருக்கிற மாமியாரை வச்சுட்டும் ஒருத்தி பாஸ் ஆகிறா. நீ நல்லா யோசிச்சுப்பாரு. உன் புருஷன் கையால் அடிக்கிறானா உருட்டு கட்டையால் அடிக்கிற உன் பொண்டாட்டியெல்லாம் பாஸ் ஆகி இன்றைக்கி சப்ரெஜிஸ்டராக இருக்கா? தெரியுமா தெரியாத உனக்கு, சரியா? அதனால தயவு செஞ்சு இந்த காரணம் சொல்கிறத தீக்கி ஓரமாக விட்டுட்டு, சரியா? இதுதான் சூழ்நிலை, இதுதான் உறவுகள், இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஹடல்ஸ். இதுக்கு இடையில நம்ம எப்படி வரலாம்? அந்த காரியம் சாதிக்கிறவளாக மட்டும் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம், ஓகேயா? அதனால நம்ம எல்லா கூட்டத்தில் இருக்கிற பாசிட்டிவாக பாருங்கள். இன்றைக்கி 8 மணி நேரம் படிக்க முடியலேன்னு வருத்தப்படாது. இன்றைக்கி 2 மணி நேரமாக இந்த கூட்டத்துக்கு மத்தியில் படித்தமே நான். நேற்று எல்லோரும் தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, தூங்கிட்டீங்களோடா உள்ளதனால பாடப்படுத்துவீங்க. தூங்குங்க தூங்குங்க, எப்படினாலும் நைட்டு நீங்கள் தூங்கி தான் ஆகணும். அந்த நேரத்தை நான் எனக்கு பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி அதில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தை யூஸ் பண்ணிக்குவாங்க. பிள்ளைங்களுக்கு ஆர்வமாக பாடம் சொல்லிக் கொடுங்க. தயவு செஞ்சு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பாடம் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கோ இல்லையோ, அது அப்புறம் நீங்கள் ஆர்வமாக சொல்லிக் கொடுக்கும்போது உங்கள் மைண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும், சரியா? நம்ம பிள்ளைக்கு அப்படின்றப்போ நம்ம எங்கேயாவது தேடி எப்படியாவது எடுத்து சொல்லி கொடுத்துருவோம், அது பெரிய வரப்பிரசாதம், சரியா? நமக்கு இருக்கிற ஒரே வே அதுதான் இல்லையா? பக்கத்தில் டியூஷன் ஒரு 10 பிள்ளைங்களை சேர்த்து கொடுத்து சொல்லுங்க, அந்த புண்ணியமும் சேர்ந்து ஆடாகும். சில பேருக்கு அது ஒரு வரவு செலவுக்கு வசதி வந்த மாதிரியும் ஆச்சு, புண்ணியம் செஞ்ச மாதிரியும் ஆச்சு. நம்ம எடுக்கிற முயற்சி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும், ஓகேயா? அடுத்த நம்மளோட பிளஸ் மைனஸ் சூழ்நிலையெல்லாம் ஏதோ குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி சொல்லி படிக்கிறதுக்கு சூழ்நிலையை கேட்டு நீங்க வாங்க கத்துக்கோங்க. மல்லு கட்டிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதுல வந்து நான் முன்னேறி வரணும் அப்படிங்கிற தாட்டை தயவு செஞ்சு தூக்கி ஓரமா வச்சிருங்க. காரியக்காரங்களா இருங்க, ஓகேயா?